முக்கியம் பாசே. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஷ் கிடையாது, ரெண்டு டிஷ். அதாவது 2-in-1 தமாக்கா. என்னென்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் 65 ப்ளஸ் சிக்கன் மஞ்சூரியன். சிக்கன் 65 மஞ்சூரியன் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ, எண்ணெய் தேவையான அளவு, 2 பிரியாணி இலை, பட்டை 2, கிராம்பு 4, 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், கொத்தமல்லி தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு, 2 ஸ்பூன் வினைகர், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூன், ஸ்பைசஸ் தேவையான அளவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் மாவு, டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன். இப்போ நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்து சிக்கனை எப்படி மேரினேட் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே 2 ஸ்பூன் கிட்ட காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். உங்ககிட்ட இந்த பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க, இல்லைனா வந்து நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாய் தூளி இதில் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளோர் மாவு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளோர் மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் ஆல்ரெடி அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம், அந்த பாட்டிலேருந்து போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் ஃப்ரெஷ்ஷாக கூட அரைச்சிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த 1/2 கிலோ சிக்கனை வந்து நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இதில் உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து பிங்க் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிங்க் சால்ட்டு வந்து இந்து உப்புன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் இது கிடச்சிரும். ஒயிட் சால்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. ஆனால் பிங்க் சால்ட் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்டாக இந்த சால்ட்னால் பிங்க் சால்ட்டும் கல்லுப்பும் சமையலில் சேர்த்துக்கோங்க. இந்த ஒயிட் சால்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வினைகர் போட்டுக்கலாம். வினைகருக்கு பதிலாக நீங்கள் வந்து லெமன் ஜூஸும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் எடுத்துகிட்டு அந்த ஜூஸ் போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து இந்த புளி இருக்குங்களே, அந்த புளியில் வந்து லைட்டாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை கரைச்சும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இது எல்லாமே வந்து புளிப்பு தன்மைக்காக தான் நம்ம இதில் போடுறது. நம்ம ஃபைனல் டிஷ் வந்து லைட்டாக கலர் வரதுக்காக நம்ம இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கலர் பவுடர் போட்டிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு போடணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது வந்து நம்மளுக்கு எந்த டேஸ்ட்டும் கொடுக்காது, ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் இது வந்து போடுறது. நம்ம போட்டிருந்த மசாலாஸில் வந்து சிக்கனை நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட வீட்டில் செஞ்ச தயிரை போட்டுக்கலாம். தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து சிக்கனையும் மசாலையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா வந்து எவ்வளோ சிக்கனில் ஒட்டுதோ அவ்வளோ வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு சிக்கனையும் மசாலையும் பரட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஊற விடலாம். 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கேஸில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து நம்ம போட்டுக்கலாம். கேஸ் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிடாதீங்க, அப்புறம் அடி பிடிச்சிரும். மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு அடிக்கடி வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க கரண்டியால். சிக்கன் வந்து வேக ஒரு 5-8 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கலர்லேயே உங்களுக்கு தெரியும், நல்லா ப்ரௌன் ஆகிட்டு வரும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் சிக்கனை எடுத்துடலாம். 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிக்கனும் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு சிக்கனை வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் 65 ரெடி. இப்போ நம்ம இந்த 65 வச்சு எப்படி சிக்கன் மஞ்சூரியன் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து நம்ம சிக்கன் 65 வறுத்தோம்ல அந்த எண்ணெய் தாங்க. இதில் வந்து ஒரு 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் வேணால் கேப்சிகமும் இதில் போடலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகக்கூடாது, லைட்டாக வந்து கச்சக் கச்சக்னு இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாவை நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த நெடியெல்லாம் போகிற வரைக்கும் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும்.
வெங்காயம் இவ்வளோ வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா பவுடர் போட்டுருக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சிருந்த சிக்கன் 65 இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சூரியனை வந்து இந்த மாதிரி தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டி ஆக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரை வந்து ஒரு கால் கிளாஸ் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண நம்ம மஞ்சூரியன் வந்து நல்லா கெட்டி ஆகிட்டே வரும். மஞ்சூரியன் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்ட டொமேட்டோ சாஸ் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கிட்ட சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். சாஸ் எல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி மட்டும் நம்ம மேலே தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, டபுள் தமாக்கா நம்ம சிக்கன் 65 மஞ்சூரியன் ரெடி. இந்த நடந்தாலும் நமக்கு சோறு முக்கியம் பாஸ். நன்றி.